ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச கினெடிக் சாண்ட் தான் மேக் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது வந்து நீங்கள் எத்தனை நாளாக வீடியோவே போடலன்னு நினச்சிருப்பீங்க, ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால வீடியோ போடல. சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் போட்டு பார்த்துருப்பீங்க, ரெண்டு ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் நான் வந்து பேஸ்ட் போட்டுக்கிறேன். எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பெப்சி ரெண்டு தான் போடணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இப்போ வந்து எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து மீரா ஷாம்பு போட்டுக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் போட்டுக்கலாம், ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் போடுற ஷாம்பு தான் வந்து போடணும்னு இல்லை, எந்த ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் ஷாம்பு போட்டு இதை என்ன வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து போட்டுறாதீங்க, ஷாம்பு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து கினெடிக்ஸ் வந்து ஒழுங்காகவே வராது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கலர் எடுத்துக்கிற ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கலர் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா போட வேண்டாம். இப்போ கொஞ்சோண்டு கலர் போட்டு கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கையில் தான் மிக்ஸ் பண்ணணும்ல, ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து டெஸ்ட்டு பண்ணி தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மூடி எடுத்துருக்கேன், உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. மூடியில் வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதை வந்து அப்படியே வந்து கவுத்துருங்க. கவுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கினெடிக் சாண்ட் வந்து நம்ம அந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா கினெடிக் சாண்ட் ரெடி. பாய்.